இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஏன் லக்குன்னு சொல்கிறேன்னா, நான் சிப்லா வந்து ஒரு 9 டேஸ்க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து அது 12%, வெறும் 9 டேஸில், அதனால தான் லக்குன்றேன். அதேமாதிரி நான் பெருசாக டெக்னிக்கலோ இல்லை அனலைசஸோ, ஓகேங்களா, டெக்னிக்கல் அனலைசஸோ இல்லை ஃபுல்லாக கம்பெனி டெப்த்தாக பார்க்குறதுக்கு எதுவுமே பண்ணல, ஓகேங்களா? இப்படி எதுவுமே பண்ணல, ஃபண்டமெண்டல் அனலைசஸும் சரி, ஜஸ்ட்டு நம்மளுக்கு தேவை லாங் டேர்ம் ஹோல்டிங்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? அவ்வளோதான். அப்படி இருந்து ஒரு 9 டேஸில் 12% ஒரு சில கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். அதே மேஷன் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெஸ்ட் நியூஸ் ப்ளஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஷேர் மார்க்கெட் வாட்ஸ்அப் குரூப்னே ஒன்று, ஓகேங்களா, நம்ம குரூப் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான், ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த குரூப்பு. ஃப்ரீ கால்ஸோ பெய்டு கால்ஸோ அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த ஃப்ரீ கால்ஸோ பெய்டு கால்ஸோ அனுப்பக்கூடாது, நாங்களும் உங்களுக்கு ஃப்ரீ கால்ஸோ பெய்டு கால்ஸ் எதுவுமே அனுப்ப மாட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு. ஓகே, இப்போ வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். இந்த ஷேரு டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே எனக்கு 10-11% வந்துச்சு. ஸோ செல் பண்ணாமல் இருந்தேன், அதையும் எனக்கு செல் பண்ணிடலான்னு இருக்கிறேன், ஏன்னா டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்க, இந்த டாடா ஸ்டீல் எப்போ வந்ததுன்னு பாருங்களேன், டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5-6 மாதம் கழித்து வந்திருக்கு. நான் ஜனவரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணி, சாரி, பிப்ரவரிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னு கணக்கு போட்டால் கூட ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்து எனக்கு 11% வந்திருக்கு. ஸோ இதே சிப்லா இப்போ ஷோ பண்ணுறேன், எப்போ வாங்கினது எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுறேன் பாருங்கள். சிப்லா எப்போ வாங்கியிருக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், 18-7 நல்லா பார்த்துங்க, 18 ஜூலை தான் வாங்கியிருக்கிறேன். எத்தனை நாள் ஆகுது? கரெக்டாக 9 நாள் ஆகுது, 10 நாள் கூட முழுசாக முடியல. இந்த 10 நாளுக்குள்ளே 10%ன்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். அதனால தான் சொன்னேன் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்தமாரியும் வரும் ஷேர் மார்க்கெட்டில், இந்தமாரி இது ஃபஸ்ட் டைம் தானே இல்லை, நிறைய டைம் வந்திருக்கு, ஓகேங்களா? நிறைய டைம் வந்திருக்கு, உங்களுக்குமே கண்டிப்பாக வரும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அட்டா பரவாயில்ல, நம்மளுக்கு 10 நாளில் 10% வருதுன்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு வந்து இதில் இறக்குறது அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத அமௌண்ட்டு, தேவையில்லாத அமௌண்ட்டுனா சேலரி ஒரு 10,000 அப்படின்னா உங்களால் அதில் எவ்வளோ கொண்டு வர முடியும், ஒரு 100, 500, 1,000 ரொம்ப கம்மியான மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரிஸ்க்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இது 10 நாளில் எனக்கு 12% வந்தது, ஓகே. இது ஒரு சில இப்போது நான் காமிச்சேன் டாடா ஸ்டீலாம் எனக்கு 6 மாதம், கிட்டத்தட்ட 5 மாதமாக ஆகி தான் அது 10% வந்திருக்கு. ஒரு சில ஷேர்லாம் 10% வரதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம், ஏன் 10 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். இதுதான் ஷேர் மார்க்கெட், நம்மளால் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் சொல்லிட்டு நம்மளால யூகிக்க முடியாது. அதுதான் ஷேர் மார்க்கெட். அப்படி நம்மளால யூகிக்க முடிஞ்சதுன்னா மொத்த பேரும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க, மொத்த பேரும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ யூகிக்க முடியாது தான் ஷேர் மார்க்கெட்டு. இது ரெண்டுமே நான் இன்றைக்கி செல் பண்ணிடலாம் தான் இருக்கிறேன், சிப்லாவும் சரி இந்த டாடா ஸ்டீலும் சரி ரெண்டுமே செல் பண்ணிடலாம் தான் இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தோஸ்டிங்களா, ஸோ மார்னிங் ஏறும், ஈவினிங் வந்து இறங்கலாம். இதுவுமே அதான், நம்மளால யூகிக்க முடியாது பட் இறங்கலாம், ஏன்னா தோஸ்டே இல்லை. அதனால் ரெண்டு ஷேருமே செல் பண்ணிடலாம் தான் இருக்கிறேன். சிப்லா இதுக்கப்புறம் நான் செல் பண்ணதுக்கப்புறம் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை. நான் செல் பண்ணதுக்கப்புறம் அது 8% கூட இருக்கு ஏறட்டமே, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை 10% வந்துருச்சு, நான் செல் பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகேங்களா? எனக்கு வந்து அதான் சொன்னேன்ல, பேராசை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்டுக்கு அவங்க சொல்கிறேன். எனக்கு 10% மேலே வந்துச்சு, அதுவும் 10 நாளுக்குள்ளே வந்துச்சு, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம 10 நாளுக்குள்ளே எந்த பேங்க்லேயும் நம்மளுக்கு தரப்போகிறதில்ல இன்ட்ரெஸ்ட்டு, ஓகேங்களா? 10 நாளில் 10% யாரும் தரப்போகிறதில்ல, வேறு எதுலையுமே நம்மளுக்கு வரப்போகிறதில்ல. அது இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் பாசிபிள், ஓகேங்களா? வேறு எதனா டவுட்ஸ்னாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருக்குறேன், வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப், அதே குரூப் வந்து டெலகிராம்லேயும் இருக்குது. ஏன்னா டெலகிராமில் என்னென்னா ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டெல்லாம் அப்படியே இருக்குங்களா? ஸோ அதனால் வந்து டெலகிராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சேம் அதே குரூப் வந்து டெலகிராம்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், இல்லை நான் ஒரு வருஷமாக இருக்கிறேன், 2 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவேன், அதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் குரூப். ஓகே, மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த சிம்பிளாக இந்த 3 ஸ்டெப்புன்னு சொல்லாமே, ரொம்ப பேராசையும் படக்கூடாது, ஓகேங்களா? ரொம்ப பேராசையும் படக்கூடாது. டார்கெட் வந்துருச்சா ஒன்று, அதேமாதிரி டார்கெட் வர வரைக்குமும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஒன்று, பொறுமை ரொம்ப இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் பொறுமையாக இருந்தனால்தான் இந்த சிப்லாம் வந்து 12%, ஓகேங்களா? இந்த 10 நாளில் வரதாக தான் சொன்னேன், இது வந்து லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில இது ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் எனக்கு 1 மந்த்தெல்லாம் 10% வந்திருக்கு. இது முன்னாடி பார்த்த வரைக்கும் 1 மந்தில் 10%லாம் வந்திருக்கு. ஸோ 10 நாளில் 10% வந்தது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்தமாரியும் ஒரு சிலர்லாம் நடந்திருக்கும், அப்படி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.